தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். இந்தியா கிளிட்ஸ் வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உதய். இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பேச வந்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். ஓகே, வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டர்வியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாலிடிக்ஸ் பற்றி நிறைய பேசாமல் நம்ம வந்து பிக் பாஸில் வர உங்கள் ஃப்ரெண்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விக்ரமன் அவர்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பழக்கம், அதுலேருந்து ஆரம்பிப்போனேன், முதல்ல எப்படி தெரியும் உங்களுக்கு? அதாவது அவர் வந்து தொலைக்காட்சியில் வந்து நெறியாளராக செயல்பட்டார். ஓகே, இரண்டு மூன்று தொலைக்காட்சிகள் உங்களுக்கு தெரியும், அது முக்கியமான ஒரு இரண்டு மீடியாக்களில். அப்போ இருக்கும் பொழுது இவர் வந்து இவர் கட்சி சார்ந்தவர் அல்ல. ஓகே, அவரும் இப்போ உங்களைப் போல, இப்போ நீங்கள் வந்து ஒரு நெறியாளர் என்றால் அவரும் ஒரு நெறியாளர். அதுமாரி இருக்கும்பொழுது அவருடைய கேள்விகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் நலன் சார்ந்து இருக்கும். கடைசி மனிதனுக்காகவும், ஒரு ஏழைகளுக்காகவும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காகவுமே, பெண்களுக்காகவும் அது போல் இருக்கும். அப்போ நாங்களே பார்த்தோம், யாரா அது ஒரு தம்பி வந்து இது மாதிரி பேட்டிலாம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. நான் என்றால் தலைவர். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது திடீரென்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட திரைப்படம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் பேர் மோகன்ஜி சத்ரி என்று தன்னை அழைத்துக் கொள்வார். ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன கருத்துனா, நம்ம ஓப்பனாக பேசலாம்னு தப்பு இல்லை, தலித் இளைஞர்கள்லாம் வந்து டிஷர்ட் மாட்டிக்கிட்டு, கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு, பெண்களை வந்து தலித் அல்லாத பெண்களை ஏமாற்றி விடுகிறார்கள், திட்டமிட்டு காதலிக்கிறார்கள், இன்னமும் ஒருபடி மேலே சென்று ஒரு நாடக காதல் என்றெல்லாம் ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார்கள். அதை மையமாக வைத்து அந்த படம் எடுக்கப்பட்டது, அந்த படமும் ஒரு பேசும் பொருளாக ஆக்கப்பட்டது. அப்போ அந்த இயக்குனரை அழைத்து விக்ரமன் அவர்கள் பேட்டி எடுக்கும்போது சில கேள்விகளை வந்து ஓப்பனாக வைக்கிறார். அவர்கிட்ட உண்மையான நிலவரம் என்ன, களத்தில் யார் ஏமாற்றுவது, அது மாதிரி வைக்கும்பொழுது இப்போ அவருக்கு வரும் பெரிய முரண்கள்லாம் வந்துடுது. முரண்கள் வந்து அது மட்டுமல்லாமல் அவரை வந்து ஏறக்குறைய வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு போயிடுறாப்புல அவர். ஏன்னா அந்த இயக்குனர் கூட்டி போய் அந்த மீடியாவே அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் போய் இவரையும் வந்து இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து மிகவும் பொறுமையாக ரொம்ப எப்படி அது அறத்தின் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து அதை எதிர்கொள்கிறார், எதிர்கொண்டு அதை வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து நிறையா மீடியாக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு சிரிப்பு நடிகர் ஒருத்தர் இருப்பார், ஓய்ஜி மகேந்திரன். ஆமாம், அவங்களுடைய பொண்ணு உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரியும். அவங்ககிட்டலாம் சில பேட்டியெல்லாம் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் அவங்கள வந்து கிடுக்கி பிடி பிடித்து கேள்விகளை கேட்டார். அதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமானது, அவருடைய அந்த நெறியாளர் அந்த இதிலே வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், ரங்கராஜ் பாண்டே அப்படின்றவர் தந்தி டிவியில் வந்து அவர் பெரிய கேள்விகள்லாம் கேட்பார். அவர் ஆக்சுவலாக தமிழர் அல்ல, அவர் வந்து பீகாரி, ஆனால் தமிழ்நாட்டில் வாழ்கிறார். தமிழை கற்றுக்கொண்டு நல்லா திருக்குறள் நிறைய சொல்லுவார். ஆனால் அவர் என்னமோ தமிழனுக்கே மூளை இல்லாத மாதிரி அவர் கேள்விகள்லாம் கேட்டு மடக்குவார். அது எல்லாரும் பார்த்து நம்ம ஆளுகளும் பிரமிப்பாங்க, தமிழர்கள். அதனால தப்பு இல்லை, நான் மொழிசார் இருந்து சொல்கிறேன்னா அவருடைய மொழியை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அவருடைய தலைக்கணம் அப்படி இருக்கும். ஆனால் அவர் இப்போ கூட பேட்டியெலாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவர் அந்த காலத்திலேயே வந்து ஒரு சனாதனவாதியுடைய ஆதரவாளராக செயல்படுவார். அவரை வந்து ஒரு கேள்விகள் கேட்டு மடக்குகிறார். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அவர் கையெடுத்து கும்பிட்டு போயிடுவா, ஐயா நீ விடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் வந்துருச்சு. அதில் வந்து இவர் மக்கள்கிட்ட போகிறாரு, மக்கள்கிட்ட வந்து இவரை ஒத்தி பேசுகிறாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு முன்னாடியே வந்து சில தொலைக்காட்சியெல்லாம் நடித்திருக்கிறார். அப்போ நமக்கு அவ்வளோவாக தொடர்பு இல்லை, நான் வந்து முழுக்க முழுக்க வெளிநாடுகள் இருப்பதால் அவ்வளோ தொடர்பு இல்லை. அப்புறம் நான் கட்சியில் இருக்கும்பொழுது, நான் இளைஞரின் செயலாளராக இருக்கின்ற காலகட்டத்தில், அவர் ஒரு இளைஞர் தானே, அப்போ அவரிடம் தொடர்பு கொள்கிறோம், எல்லாம் பண்ணுறேன். அப்போ வந்து அவரே வந்து நான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வர ஆசைப்படுகிறேன் அப்படின்னு எங்கள் கட்சிக்குள்ளே வந்து அவர் வர்றாரு. வந்தமே எங்கள் தலைவர் வந்து அவரை வந்து ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு இது பண்ணும் பொழுது அவர் தொடர்ந்து வந்து அரசியல்லையும் வந்து ரொம்ப பொறுமையாக, இப்போ எங்களுடைய செயற்குழுலாம் நடக்கும், இப்போ எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலையும் உரையாற்றுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இப்போ மீடியாவில் நிறையா போய் கொண்டிருக்கிறது. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நேர்மையாக கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி தான் அவர் செயல்படுவார். திடீர்னு பார்த்தா பிக் பாஸ்க்குள்ள உள்ளே போயிருக்கிறாரு. எங்களுக்கே ஒரு அதிர்ச்சி, எங்களுக்கு ஒரு அதிர்ச்சினா திடீர்னு பிக் பாஸ் உள்ளே போயிருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா பிக் பாஸ்க்குள்ள வந்து எனக்கு தெரியும் அரசியல்வாதி இவர் தான் செல்கிறார் என்று. ரெண்டாவது இவர் வந்து சாதாரண போஸ்ட் இல்லை, ஒரு தொண்டனோ ஒரு சாதாரண மாவட்ட லெவலில் இல்லை, ஒரு மாநிலத்துடைய செய்தி தொடர்பாளருடைய இணைச் செயலாளர். அந்த லெவலுக்கு இவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறார், முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். இவர் திடீர்னு உள்ளே போகிறாரு. போனதுமே எனக்கு ஆச்சரியம், என்ன திடீர்னு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சரிட்டு அதை பாராட்டுக்குரியதேன். எனக்கு தலைவர் வந்து ஒரு கருத்து சொல்லுவார், அதாவது கையில் கிடைக்கின்ற ஒவ்வொன்றையுமே கருவியாக்க வேண்டும், அந்த கருவி கடைசி மனிதன் விடுதலைக்காக அமைய வேண்டும் அப்படின்றது எங்களுடைய இது. அந்த கோட்பாடே வந்து என்னென்னா, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதர்களுக்கும்
அதிகாரம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வந்து எந்த துறையிலும் வேணுமா இருக்கலாம், அது குறிப்பாக கலைத்துறை சினிமா துறை என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமா துறையிலேருந்தே நிறையா முதல்வர்கள் வந்திருக்கிறாங்க, அது குறிப்பாக தமிழகத்தில். அது உங்களுக்கு தெரியும், அந்த வரலாறு தெரியும். அப்போ அதில் போகிறதெல்லாம் சரிதான். இப்போ பிக்பாஸில் வந்து எங்களுக்கு அவ்வளவு வந்து எல்லாமே ஏற்புடையது அல்ல, நான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்களா இல்லை உண்மையாக போட போகிறான்னு தெரியல. என்னென்னா இப்போ அதில் வந்து நீங்கள் பாருங்கள், அதில் வந்து சிலதெல்லாம் செயல்படுறாங்க. இப்போ எல்லா மனிதனுக்கு வந்து இன்னொரு மனிதனுடைய அந்தரங்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அவனுடைய ஜன்னலை திறந்து பார்க்கணும், அவன் பாத்ரூம் திறந்து பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக இருப்பான். இது மனிதனுடைய இயற்கை விதி. இது வந்து எப்படின்னா சயின்டிஃபிக்காக ஹேத்ரான் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹேத்ரான் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதர்களை நீ ஒரு மூளைக்குள்ள வீட்டுக்குள்ளே போட்டு உள்ளே வச்சு அவங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை உருவாக்கினீங்கன்னா அவன் உண்மையான ஒரிஜினாலிட்டி தெரிய வரும் அப்படின்றது ஹேத்ரான் ஸ்டடியோடைய ரிசல்ட்டு. இது இரண்டாம் உலகம் போகிறப்ப இது பயன்படுத்தப்பட்ட ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி, வார் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஒர்க்கபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, அந்த சயின்ஸு. அதை மையமாக வைத்து கூட இவர்கள் செய்கிறார்களா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உள்ளே வந்து எல்லோரும் போட்டு செய்கிறாங்க. அப்போ அதில் வந்து சில ஒழுக்கமும் தேவைப்படுது. தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் வீரமும் ஒழுக்கமும் மிகவும் முக்கியம். தொல்காப்பியும் அதை வலியுறுத்துகிறது. ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க நிச்சயம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நான் எண்ணுகிறேன். யாரும் சில தமிழாக வந்து பெண்களை வந்து சிலிமிசம் பண்ணுறது அது பண்ணுறது அதெல்லாம் அது ஏற்புடையது அல்ல, அதை வந்து சரியும் அல்ல, அதனுடைய கருத்து. அதனால் வந்து மக்கள் ஆனால் பட்டு பார்க்குறாங்களே, அதிகமான மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் கூட பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம்னா எங்களால் உள்ளே ஒருத்தர் இருக்கிறார்கள், அப்போ என்ன இருக்கா நம்ம பார்க்கணும்ல, அப்போ அதை பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அந்த வகையில் வந்து நீ நல்லா பாருங்கள், அவரை 1000 பிரச்சனை உள்ளே நடக்குது, ஆனால் அவர் கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருக்கிறாரா? நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெருப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பு அலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் தீரம் அப்படிங்கிற தலைவர் சொல்லுவார். அப்போ அவர் எவ்வளோ நெருக்கடி கொடுத்து, ஒரு முறை வந்து நான் பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இவர் ஏதோ கதை எல்லாரும் சொல்கிறாங்க, கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மற்றவங்களாம் கதை சொல்ல விடுறாங்க, ஆனால் இவர் கதையை ஆரம்பிக்கும்போது ஆஃப் பண்ணிடுறாங்க. அதாவது பேசவே விடலை, பேசவே விடலை. அதை நீ பார்த்தீங்களா 5-7 செகண்ட்குள்ளேயே ஆஃப். அப்போ அது என்னென்னா, அப்போ நல்லா யோசித்து பாருங்களேன், அப்போ அவங்க மனநிலை என்னன்னு நமக்கு தெரியலை. அதேமாதிரி ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வரும்பொழுது அந்த பெண்ணின் பக்கம் நின்று பேசுகிறார், கரெக்டாக இல்லையா? அதுதான் எங்கள் கட்சி, அதே என் கட்சியுடைய உண்மையான கோபம். அது முதல் தடவை வந்துட்டு என்னென்னு கேட்க தான் போனார், அதுக்கே வந்து அவங்களை தள்ளி விட்டு அப்படி பண்ணிட்டு நீ பெண்ணுங்களாம் சப்போர்ட் பண்ணுற, பசங்களுக்கு எதாவது வந்த பிரச்சனை வந்து வந்து கேட்க மாட்டேற, நீ ஒரு சார்ந்து இருக்க, அரசியல்வாதினா வந்துட்டு வெளியில் தான் இங்கே வந்து கண்டஸ்டன் தான் அப்படின்லாம் வந்துட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அண்ட் நீ அரசியல்வாதியே கிடையாது, ஒரு சைடு தான் நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரமன் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச முறையில் கேட்குறேன், அவர் வந்து அந்த மாதிரி ஒன் சைடு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறவராக பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியல. அது வந்து நிச்சயமாக மக்களுக்கு தெரியும், அவர் என்றைக்குமே வந்து ஒரு சைடாக நின்று பேசுவராக இருந்தால் எங்களை போன்ற ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து களமாடையக்கூடிய கட்சிக்கு வரணுன்றது தேவையில்லை. நல்லா யோசிக்கிறது நுட்பமானது. அவர் நினைத்தால் மற்ற ஆளுங்கட்சிக்கும் போகலாம், இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கு வர துடிக்கின்ற கட்சிக்கும் போகலாம். ஏன் எங்கள் கட்சிக்கு வந்தார்? ரொம்ப நுட்பமான பகுதி நான் சொல்கிறது, நான் விக்ரமனுக்காக சொல்லவில்லை, இளைஞர்களுக்காக சொல்கிறேன். இளைஞர்கள்லாம் இதை பார்த்து வந்து நீ எங்கெல்லாம் வந்து அநீதி நடக்கின்றதோ, எங்கெல்லாம் நேர்மைக்கு ஒரு பங்கம் விளைவிக்கின்றதார்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்றக்கான சொல்லி அதுக்கு எங்கள் கட்சிக்கு நான் கூப்பிடலாம் மக இளைஞர்களை, கரெக்டாக அது மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் குரல் கொடுக்கணும். அந்த வகையில் அவர் எங்கள் கட்சிக்கு வர்றாரு. ஒரு பிரச்சனை அப்போ வந்துட்டு அசீமோ இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்து அவர் வந்து வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் வந்து மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிக்கும் போதும் மிச்சவங்களாம் திருப்பி அதே மாதிரி பேசிட்டாங்க. இப்போ ஆயிஷான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் வாடி போடின்னு பேசும்போது அவங்க வந்து அவங்க செருப்பு எடுத்து அடிக்க போயிட்டாங்க. ஆனால் இவர் வந்துட்டு எவ்வளோ தூரம் பேசினாலும் இவர் வந்து அந்த கோவத்தை வந்துட்டு அந்த கோவத்துலேயும் கண்ட்ரோலாக இருந்தார். முறையாகவே அப்படித்தான், அவர் மட்டுமல்ல, நான் வந்து உடனே கட்சியை பேசுறீங்க தப்பா எடுக்கக்கூடாது, என் கட்சியில் எங்கள் தலைவர் அப்படித்தான் வழி நடத்தியிருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து நீங்கள் முறையாக நீங்கள் அறம் சார்ந்து செயல்பட வேண்டும். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் நீங்கள் பார்க்குற அந்த விக்ரம் அவர்கள், அது முறை அதான் அப்படியே இருக்கும். அதான் அதெல்லாம் அறம்ன்றது, காட்டு மிராண்டே இருந்த ஒரு சமூகத்தை முறைப்படுத்தி தான் இன்றைக்கி மக்கள் வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். அப்போ அதுதான் தேவை. இப்போ ஒருத்தர் கோவப்படுத்துறீங்க அப்படின்ற நீ கோவப்பட்ட நீ சாதாரண மனிதன், அவன் எதுக்கு கோவப்படுத்துறான்? ஒரு இப்போ ஒருவேளை அவன் பக்கத்து நியாயம் இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், இப்போ எனக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், அது எடுக்கிற கேமராமேனுக்கு கூட ஒரு நியாயம் இருக்கலாம். ஆனால் நீதின்றது ஒன்றா தானே இருக்குது. அந்த நீதியின் பக்கம் இவர் நிற்கின்றார் என்று நாங்கள் நம்புகிறோம், நிற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி கருதுகிறது. நிச்சயமாக நிற்பார். அண்ட் இந்த தெளிவு வந்துட்டு இப்போது 2வது 3வது வாரத்தில் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அவரை பற்றி கிளியராக தெரிஞ்சு வச்சு நிறைய வந்து விக்ரமனுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. பட் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸுமே வந்து அவரை தப்பாக தான் புரிஞ்சிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே நிறைய பேசுகிறாரு, நிறைய ஒரு பிரச்சனை முடிகிற இடத்துல போய் அதை ஆரம்பித்து அதுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்து அது இன்னும் பெருசாக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி நேரத்துலையுமே வந்து கமல் சார் எதுவுமே அவர் எதுவுமே சொல்லலை. கமல் சார் வந்து முதல் வாரம் வரும்போதுலேருந்தே நானும் அரசியல்வாதி நீங்களும் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ஸோ அவரோட கொள்கையினாலையும் அவருடைய அடையாளத்தினாலையும் கமல் சார் வந்து அவரை எதிர்க்க மாட்டுறாருன்னு எடுத்துக்கலாமா?
இல்லை அப்படி இல்லை, கமல் சார் வந்து ஒரு பகுத்தறிவாதி, அவரோட கட்சியுடைய லீடராக இருந்தாலும் சரி அவர் ஒரு பகுத்தறிவாதி, அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து நிச்சயமாக எங்கள் கட்சிக்கும் அவர் வந்து நல்ல ஒரு உறவில் தான் இருக்கிறார். இப்போ என்னிடமே நேரடியான ஒரு நாங்களாம் தொடர்பில் தான் இருக்கிறோம். பட் அது மட்டுமே இருக்காது. ஓகே, நீங்கள் கமலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி இது பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் வந்து மதுரையில் ஒன்று பேசுவார் இடஒதுக்கீடப்ப, சென்னை வந்த பிறகு அப்படியே பேசவில்லை என்றும் சொல்லுவார். அப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே அதை அளவுகோலாக பார்க்க முடியாது, சரிங்களா? ஒருவேளை வந்து அவர் வந்து கமல் சார் வந்து சொன்னார்னா அந்த ஒரு சரியான கருத்து தானே. இப்போ அவரும் அரசியல்வாதி, இவரும் அரசியல்வாதி, அரசியல்வாதியாக ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அப்போ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, அவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அப்படி வருவதற்கு வாய்ப்பில்லை. அவருடைய அந்த அணுகுமுறை, அவருடைய பழக்க வழக்கம், அது உள்ளவர்கள் நேரடியாக பார்க்குறாருல, அவர் அதை வைத்து தான் அவர் வந்து கூட்டணி சேர்ந்திருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அண்ட் பேசிக்காகவே இப்படி தான் நான், அதாவது அந்த கோவம் வரும்போதும் யாரையுமே மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, யார்கிட்டையுமே வந்துட்டு அத்துமீறல் இருக்கக்கூடாது. அண்ட் அவரோட பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்போது நல்லா சத்தமாக கத்தி பேசுகிறாரு, ஆனால் மற்றவங்களை பேச விடாமல் அவர் பண்ணவே இல்லை. அவர் பேசணும்னு நினைக்கிற பாயிண்ட்டை கத்தி பேசுகிறாரு, மற்ற நேரத்தில் கரெக்டாக பேசுகிறத வாங்கி வாங்கிக்கிறாரு. இப்போ ஜென்ரலாகவே அப்படி தான் இருப்பாரா? இல்லை, அதே அதே உண்மை. அது எப்பயுமே வந்து எங்கள் கட்சிக்குள்ளேயும் வந்து சில நாங்கள் விவாதங்கள்லாம் பண்ணுவோம்ல கட்சி உள்ளே, அப்போயும் வந்து அவர் கொண்ட கருத்தில் கரெக்டாக நிற்பார், அந்த கருத்தை வந்து வலியுறுத்துவார், கடைசி வரைக்கும் விடாமல் வென்றெடுப்பார். அதெல்லாம் அவர் செயல்படக்கூடியவர் தான். ஓகே, அதே மாதிரி 100 நாள் உள்ள தாக்கு பிடிச்சி வின் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக. இப்போ வந்து அவர் வந்து நிச்சயமாக வென்று வெற்றி பெறுவதற்கு தானே வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு பார்த்தீங்களேன், இப்போ வந்து அவர் வந்து அரசியல்வாதி மட்டுமல்ல, ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி அவருக்கு தொலைக்காட்சியில் நடித்த அந்த அனுபவம் இருக்குது. அதை விட வந்து ஒரு நெறியாளராக இருக்கும் பொழுது, நல்லா கேட்டுக்குங்க, நெறியாளருக்கு வந்து உளவியல் நிச்சயம் தெரியும், ஹியூமன் சைக்காலஜி. இப்போ நீ என்டே வந்து சில கேள்விகள் கேட்பதற்கு முன்னாடியே நீங்கள் திங்க் பண்ணிடுவீங்க. இப்போ சங்கத்தமிழ் இந்த கேள்வி கேட்கலாமா கேட்க வேணாமா, இந்த கேள்வி நீ ஒருவேளை ஒரு ஆன்சரை நீ முன்னாடி முடிவு பண்ணிடுவீங்க, அதுக்காகவே நீ கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் நெறியாளருடைய ஸ்பெஷல். இவர் நெறியாளராக இருந்து வந்திருக்கிறார். இப்போ அவருக்கு 3 அனுபவம் இருக்குது. ஒரு அரசியல்வாதி, ஏற்கனவே வந்து தொலைக்காட்சி நடித்திருக்கிறார், அதை விட வந்து ஒரு நெறியாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். அப்போ இந்த அனுபவங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது, ரெண்டாவது படித்தவர், ரைட்டா? அப்போ இதெல்லாம் நீங்கள் வைத்து பார்க்கும் பொழுது, ரெண்டு வறுமையிலிருந்து வாழ்ந்து வந்தவர் அப்படின்றத நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. மிக வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த வறுமையெல்லாம் உணர்ந்து வந்திருக்கிறார். வறுமையே மனிதனுக்கு நிறைய பாடங்கள் சொல்லிக் கொடுக்கும். நான் கேள்விப்பட்டேன் அவர் என்ற சொல்லுவாள் சில நேரங்களில், நான் ஆரம்பத்தில் குடும்பத்தில் இருக்கும் பொழுது சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்பட்டு வந்த ஆள், நான் கேட்டேன் ஏங்க எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறேன், எதை எதை நீங்கள் விரும்புகிறீர்கள், என்ன பண்ணுற பொழுது அது சில விளக்கங்கள்லாம் கொடுப்பார். அப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த இவ்வளவு அனுபவங்கள் இருக்கும்பொழுது ஒரு மனிதன் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவர் அங்கே யதார்த்தமாக உண்மையாக நடிக்காமல் இருந்தாலே வெற்றி பெற்றுவார். அப்போ வந்து எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் கொடுத்துருக்க அந்த ட்ரைனிங்கை மனசில் உள்வாங்கி, ட்ரைனிங்னா ஒரு தனிப்பட்டு கொடுக்கவில்லை, அந்த கோட்பாடுகள் தான், அந்த கொள்கைகள் தான், அதை கரெக்டாக உள்வாங்கினா போதும். இப்போ எங்கள் தலைவருடைய கொள்கை கோட்பாடு யாருடையது? புரட்சியாளர் அம்பேத்கருடையது. புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகள் யாருடையது? பகவான் புத்தருடையது. இப்போ அந்த வரிசையில் நாங்கள் களமாடுகிறோம். அப்போ அதெல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் 100% வெற்றி பெறுவார். இதை விட ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறேன், அவருக்கு வந்து எந்த வகையான கெட்ட பழக்கம் இல்லை. நல்லா கேட்டுங்க, அரசியல்வாதினாலே அவங்க வந்து சீர்டு அடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க, இது இயற்கையாகவே இருக்கும். இப்போ எங்கள் தலைவருக்கும் அந்த பழக்கம் இல்லை, முக்கியமான முன்னணி தோழர்களுக்கும் இல்லை, அது அவருக்கும் அல்ல. அப்போ அவர் இருக்கும்பொழுது 100 நாளுக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அப்போ இருந்துருவார், நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, எதனால் கேட்டானா, அங்கே என்னதான் நேர்மையாக இருந்தாலும், என்னதான் நல்லவராக இருந்தாலும், என்னதான் பொறுமையாக இருந்தாலும், ஒரு நேக்கு வேணும்னுவாங்க. அதில் வந்து அந்த காம்படிட்டிவ்னஸோட அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு மேலே போனோம், அதை அவங்க உள்ளே பண்ணணும். இவரை பார்த்தா அதை பண்ணுற மாதிரி தெரியல. நீங்கள் நல்லவரை மட்டும் இருந்தால் போதாது, அந்த ஒருத்தர் காலை இழுத்து விட்டு மேலே போகிறதும் உள்ள கேம் அப்படி இருக்குது. அதனால இல்லை இல்லை இல்லை, அதில் வந்து நீங்கள் பாருங்களேன், நீங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் ஒரு நேர்மையாக இருந்து, உண்மையாக இருந்து, திறமையாக இருந்து, அந்த திறமையை வந்து நீங்கள் ஒரு நெறியோடு செயல்பட்டு நிச்சயம் வெற்றி பெறலாம். யாரும் இழுத்து கீழே போட்டு மேலே ஏற வேண்டிய தேவையில்லை. அவருடைய திறமை காட்டினாருனாலே போதும். இப்போ அதைத்தான் அவங்கள அங்கே விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தனை இழுத்து போட்டுட்டு இப்போ மேலே ஏறி வந்தால் அது வந்து திறமை இல்லைல்ல. இப்போ ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவரை விட டான்ஸ் ஆடுறாரு, நான் பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எல்லாம் டான்ஸ்லாம் ஆடுறாருன்னு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அது மாதிரி வந்து மற்றவர்களை விட நல்லா சமைக்கிறியா, சமைச்சுப்பார், இல்லை நல்லா கழுவு சொல்கிறாலும் சுத்தமாக கழுவு, எல்லாமே அது நடக்குதுல்ல. கரெக்டாக பேசும்பொழுதே முறையாக பேசுகிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அவருக்கு வந்து வெற்றிகளுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 20 பேரில் ஒரு 5-6 பேர் அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. நான் சொல்ல மாதிரி அடுத்த ஒரு காலை இழுத்து விட்டு போகிறது எப்படி ஏதாவது பண்ணி நம்ம ஜெயிச்சணும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் இப்போதைக்கு அந்த டாஸ்க்லலாம் ஜெயிச்சிட்டே வராங்க. பட் இவருக்கு வந்து வெளியே நல்ல பேர் நிறைய கிடச்சிக்கிட்டு. ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உள்ளே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தர் இருக்காங்க சிவன் சொல்லிட்டு, அவங்களுமே வந்துட்டு அவங்களோட மேனரிசம் வந்து பண்ணி காட்டுறது, அவங்கள மாதிரி கைத்தட்டி பேசி காட்டுறதெல்லாம் நேற்று அசீம் அண்ட் அசல் அந்த சைட்லாம் பண்ணாங்க. இவர் வந்து அவங்களுக்காகவும் சப்போர்ட் தான் பண்ணியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ எங்களுக்கு அதுவே ஒரு வெற்றி தானே. இப்போ நீங்கள் இந்த கேட்கின்ற கேள்வியை, இவர் 100 நாள் இருந்து பரிசை வாங்கி வருவதை விட
அங்கே இருக்கிற ஒரு பெண்மகளுக்காக, அதுவும் அந்த பெண்மகள் வந்து ஒரு பொதுவான பெண்மகள் என்று சொல்கிறீர்கள், அந்த பெண்மகளுக்காக இவர் குரல் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, குரல் கொடுத்து இன்றைக்கி நீங்கள் கேள்வி வைக்கிற அளவுக்கு வெளியில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுவே நாங்கள் விடுதலை சிறுத்தை இளைஞரணி அதை ஒரு மாபெரும் வெற்றியாக கருதுகிறோம். அதனால் இதுவே வெற்றி தான். நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு இப்போ வர்றேன், இவர் 100 நாள் இருக்கிறாரோ இல்லையோ, இப்போ இது மாதிரி செயல்படுறாரு, இப்போ இதாங்க முக்கியம், இதுதாங்க தேவைகள். அப்போ இது உண்மையிலே பாராட்டுக்குரியது. நிச்சயமாக இதெல்லாம் மக்கள் பாவம், மக்கள் ஓட்டு போகிறது இருக்குல்ல அதில், அப்போ மக்கள் நிச்சயமாக ஓட்டு போடுவார்கள். இன்றைக்கி எங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் வந்து உண்மை, ஒரு காலத்தில் வந்து தலைவர்கள் வந்து அறிவாளியாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல்லாம் நிறையா இருப்பாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப முட்டாளாக இருப்பாங்க. உண்மையிலே மக்களுக்கும் தலைவர்களுக்கும் நிறைய ரொம்ப இடைவெளி அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறது உண்மை, படிப்பறிவு இருக்காது. ஆனால் இப்போ பாருங்களேன், எல்லாருமே படித்தவர்கள், மக்கள் எல்லாம் அறிவாளிங்க, தலைவர் பாருங்க, பஞ்ச தலைவர் தான் படிக்காத முட்டாப்பிள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் பூரா அறிவாளியாக இருக்கிறேன், அப்போ மக்கள் தானே ஓட்டு போடுறேன். அந்த இடைவெளி குறைஞ்சிருக்கு, இப்போ அப்போ இடைவெளி குறைந்திருக்கு. அப்போ மக்கள் ஓட்டு போடுறனால நிச்சயமாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் மக்களுக்கும் தெரியும். ஆனால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார், நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து அவரை பார்த்துருக்கீங்க, உங்ககிட்ட அவர் நிறைய பழகிருக்காரு. நீங்கள் பார்க்கும்போது முதல் ஒரு வாரம் வந்துட்டு கொஞ்சம் கலவையான விமர்சனோட உள்ளே வந்தவர், ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக மாறி இருக்கு. இப்போ வந்து அவருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு. அவர் எப்படி விளையாடி வரணும், எப்படி ஜெயிச்சு வரணும்னு நீங்களே அவருக்கு இல்லை, அவருக்கு ஒன்று நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்லை. கரெக்டாக அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த வெற்றி வந்து எப்படின்னா, நான் வந்து இன்னும் ஓப்பனாக மன விட்டு சொல்கிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னாலே அது வந்து ஒரு தலித் அமைப்பு, ஒரு தலித் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு செயல் இருக்கிறது. இப்போ தலைவர் வந்து தமிழர்களுக்காகவும் ஈழத்திற்காகவும் ஈழத்தமிழர்களுக்காகவும் இன்றைக்கி வந்து எம்பிசி கோட்டா கிடைக்கல, அதுக்கு இவர் போராடுகிறது. உங்களுக்கு எல்லா வரலாறுமே தெரியும், மக்களுக்கும் தெரியும், பாராளுமன்றத்தில் பேசுகிறார். இவ்வளவு இருந்தும் கூட இந்த அமைப்பில் ஒரு முத்திரை இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் மக்களிடம் சென்று வெற்றி பெறுவது ஒரு காலத்தின் தேவையாக அமைந்திருக்கிறது. இப்போ எங்கள் கட்சியுடைய ஆளுநர் ஷானவாஸ் ஒரு இஸ்லாமியர், எஸ்எஸ் பாலாஜி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ இவரும் கூட தலித் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல. அப்போ இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வெற்றி பெறுவது இது விடுதலை சிறுத்தையுடைய வெற்றி மட்டுமல்ல, தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் நல்ல கோட்பாடு நல்ல கொள்கை இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றது நிச்சயமாக நிகழும். அந்த வெற்றியை வந்து எனது அன்பு நண்பர் நிச்சயமாக வெற்றி கனியை ஈட்டுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எல்லாரும் பேசினதுக்காக. நன்றி. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.